பாபு, உங்களை தான் எதிர்பார்த்தோம். எங்க போறீங்க? சென்னைக்கு போறோம் பாபு. பாபு, எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க பாபு, ரொம்ப தேங்க்ஸ் பாபு. இந்த ஏரியா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு, டைம் போனதே தெரியல. ஏன் பாபு ஒரு மாதிரி இருக்க? பாபு, என்ன ஆச்சு ப்ளீஸ் சொல்லு பாபு. ஏய் பாபு, என்ன ஆச்சு? ஐயோ, என்ன பாபு இவ்வளவு சீக்கிரம் நீங்க சென்னைக்கு போவீங்க நான் நினைக்கல. இதுக்கு போய் ஏன் ஃபீல் பண்ற? நம்ம காதலை பத்தி என் ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன். பாபு, என்ன சொல்ற? ஏன் சொல்லக்கூடாதா? ஐயோ, நான் பேசினதெல்லாம் விளையாட்டுக்கு. என்ன விளையாட்டா? நான் உண்மை நினைச்சு எங்க அண்ணன் கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன். என்ன பாபு, சின்ன குழந்தை மாதிரி பேசுறீங்க? என்கிட்ட ராதா பேசுனது பழகுனது எல்லாத்தையும் பார்த்து உண்மை நினைச்சிட்டேன் வீணா. பாபு, அன்னைக்கு April 1, அதனாலதான் நாங்க அந்த மாதிரி விளையாடணும். April 1? என்ன பாபு, காலேஜ் எல்லாம் போயிருக்க, April 1 தெரியாதா? குழந்தைக்கு கூட தெரியுமே. பாவண்டி பாபு, நல்லா ஏமாந்துட்டான். நாளைக்கு என்னோட பர்த்டே, உங்களை அவசியம் பார்ட்டிக்கு அண்ணன் கூட்டி வர சொன்னேன். பாபு, வெரி சாரி, நாங்க காலேஜுக்கு போன, நாங்க வர்றோம், அடிக்கடி ஃபோன் பண்ணுங்க. சாரி பாபு, நாங்க வர்றோம். பாவண்டி பாபு ரொம்ப ஏமாந்துட்டான். பாபு நல்லா ஏமாந்துட்டார்ல. April 1 நம்ம பாபு தான். பாபு, அன்னைக்கு April 1, அதனாலதான் நாங்க அந்த மாதிரி விளையாடணும், அந்த மாதிரி விளையாடணும், அந்த மாதிரி விளையாடணும். விளையாட்டா? ஒருத்தனை தற்கொலைக்கு அனுப்புறது பேர் விளையாட்டுனா? உன்னை இப்ப கொலை பண்றது கூட எனக்கு ஒரு விளையாட்டு தாண்டி. அப்படின்னா நீ நீ யாரு? உனக்கு இளநீர் கொடுத்தானே பாபு, அவனோட கூட பிறந்த அண்ணன்டி. நீங்க ஏமாத்தினதாலதான் அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான். என் தம்பி சாவுக்கு காரணமானவங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். அப்போ ராதாவையும் மீனாவையும் கொலை செஞ்சது நான் தான். இப்ப ஒண்ண கொல்ல போறது நான் தான். ஹேண்ட்ஸ் அப், கத்தி கீழ போடு. போடு. சப் இன்ஸ்பெக்டர் சந்திரன்? ஆமா, நானே தான். சந்திரன், நீ ஒரு கொலகாரனா? என்னால நம்பவே முடியல. சாரி சார், நான் கொலகாரனா மாத்தப்பட்டவன். என்ன சொல்றீங்க? ஒண்ணுமே புரியல. இதோ நிக்கிறாளே சுஜி, இவ ஃப்ரெண்ட்ஸோட எங்க ஊருக்கு வந்தா. அப்பாவையான என் தம்பி பாபுவை காதலிக்கிறதா நடிச்சு ஏமாத்திட்டா. அதனால என் உயிருக்கு உயிரான தம்பி பாபு தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்துட்டான். அதுக்கெல்லாம் இவதான் காரணம். நோ, எனக்கு எதுவும் தெரியாது. இல்ல, நீதான் காரணம். இல்ல, எனக்கு எதுவும் தெரியாது. நீதான் காரணம். எனக்கு எதுவும் தெரியாது. சந்திரன், இது பிறப்பு இறப்பு சகஜம். இந்த காலத்துல போய் பழைய சினிமா மாதிரி அது இதுன்னு லைஃபை வேஸ்ட் பண்ணிட்டீங்களே. நோ நோ, இந்த உலகமே என் தம்பி பாபு தான். அவன் இல்லாத இந்த உலகத்துல எனக்கு வாழ்க்கை இல்லை. அதனாலதான் அதுக்கு காரணமான இந்த மூணு பேரையும் பழிவாங்க புறப்பட்டேன். சாரி மிஸ்டர் சந்திரன், இனிமே அது நடக்காது. யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். சாரி இன்ஸ்பெக்டர், உங்க பிஸ்டல் கொஞ்சம் கீழே போறீங்களா? சீக்கிரமா போட்டுடுங்க, நான் கொஞ்சம் அவசரக்காரன், பட்டுன்னு சுட்டுடுவேன். விக்ரம், என்ன இது? கோயம்புத்தூர்ல நீங்க மூணு பேரும்
அடிச்ச லூட்டியில பலியான பாபு என் கூட போறது தம்பி. நீ உனக்கும் தம்பியா? ஆமா, சப் இன்ஸ்பெக்டர் சந்திர என் அண்ணன். உங்களால சாகடி போட்டான பாபு, அவன் என் தம்பி. நீ என்னண்ணே கிளம்பிட்டீங்களா? ஆமா விக்ரம். ஆமா, என்ன பையன் கையுமா? இல்லைண்ணே, அடுத்த வாரம் தம்பிக்கு பிறந்தநாள் வருது இல்ல, அதனால தான் துணிமணியெல்லாம் வாங்கிட்டு வந்தேண்ணே. ஆமா, தம்பி பாபு எங்க? தோப்புக்கு போயிருப்பானே. விக்ரம், எனக்கு டியூட்டியை சென்னைக்கு மாத்திட்டாங்க. நான் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி தம்பி பர்த்டே கிராண்டா கொண்டாடணும். கவலைப்படாதீங்கண்ணே, பிரமாதமா கொண்டாடிடுவோம். தம்பி கொண்டாடத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. அடுத்த வாரம் தம்பி பாபுவோட பிறந்தநாள் வருது, அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். பிறந்த நாளோட தம்பி கல்யாணத்தை சேர்த்து பண்ணிடுங்க. கவுண்டர் என்ன சொல்ற நீ? நம்ம தம்பி பாபு சென்னையில இருந்து நம்ம ஊருக்கு வந்த பொண்ணை லவ் பண்றானா? அதுதான் சொல்ல வந்தேன். தம்பி பாபுவை பத்தி ஏதாவது தப்பா பேசுன உனக்கு பேச நாக்கு இருக்காது. தம்பி என்னப்பா உள்ளத சொன்னா நாக்கு இருக்காது மூக்கு இருக்காதுன்னு சந்தேகம்னா தோப்பு பக்கம் போய் பாரு, அங்க நடக்கிற கூத்து தெரியும். போய வந்துட்டானுங்க. விக்ரம், நீ போய் பாபுவை கூட்டிட்டு வா. சரிண்ணே. அதோ பாபு வரானே. பாபு என்னண்ணே? நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? நீங்க எதை கேக்குறீங்க? சென்னையில இருந்து நம்ம ஊருக்கு வந்திருக்கிற அந்த பொண்ணுகளை பத்தி தான். அதெல்லாம் ஒண்ணு இல்லைண்ணே. பாபு உண்மையா சொல்லிடு. அது வந்து வந்து அவங்க தான் என்ன முதல்ல லவ் பண்ணுன்னு சொன்னாங்க. விக்ரம், என்ன பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குண்ணே. பாத்தியட தம்பி, நம்ம பாபு நமக்கே தெரியாம. பாபு கவலைப்படாத, அந்த பொண்ணு எவ்வளோ பெரிய இடமா இருந்தாலும் சரி, உங்க கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்திடுவோம். அண்ணே, தம்பி முகத்துல வெக்கத்தை பாருங்களேன். போங்க அண்ணே. பாபு, முதல்ல அந்த பொண்ணை உன் பிறந்த நாள் பார்ட்டிக்கு வர சொல்லு, நாங்களும் பார்த்துட்டு அப்புறம் பேசிக்கலாம். என்ன? சரிண்ணே. விக்ரம், முதல்ல இந்த வேலை நீ கவனி, அவங்க யாரா இருந்தாலும் அவங்கள அப்புறமா நான் பாத்துக்கிறேன். அண்ணே, இப்ப வாட்ச் உத்தரவு கொடுங்க அண்ணே, அந்த மூணு பேரையும். அத நான் பாத்துக்கிறேன், எனக்கு சென்னையில தான் டியூட்டி. அவங்கள கண்டுபிடிச்சு என் கையாளியே. அந்த வேலையை என்கிட்ட விடுங்க, நாம ரெண்டு பேரும் சேர்ந்து செய்வோம். நம்ம பாபுவை சாகடிச்ச அந்த மூணு பேரும் இனிமே இந்த பூமியில வாழக்கூடாது. இது பாபுவோட சத்தியம். நாங்க போட்ட திட்டத்துல ரெண்டு பேர் காலி, இப்ப நீ மட்டும்தான் பாக்கி. சந்திரன், நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. ரொம்ப உணர்ச்சிவசப்படுறீங்க இன்ஸ்பெக்டர். நாங்க கொல்ல வந்தது என்னமோ இந்த பொண்ணு தான், என்னமோ உங்க பொண்ணை கொல்ல வந்த மாதிரி ரொம்ப ஃபீல் பண்றீங்க. நீ யாரா இருந்தாலும் சரி, என் கண்ணு முன்னால ஒரு கொலை நடக்கிறத நான் அனுமதிக்க மாட்டேன். உங்க அனுமதி எங்களுக்கு தேவையில்லை இன்ஸ்பெக்டர். அதையும் மீறி நீங்க குறுக்க வந்தா உங்க உயிர் எடுக்கவும் தயங்க மாட்டேன். நில்லுங்க சார், நீங்க அசஞ்சா இன்ஸ்பெக்டர் கூட பார்க்க மாட்டேன்.
என் தம்பி பாபு மேல சத்தியமா சொல்றேன், சுட்டு தள்ளிடுவேன். அண்ணே ரொம்ப பேசுறாரு, சுட்டு தள்ளிடுங்க. வேண்டாம் வைக்கிறோம், நம்ம விஷயத்துல இவர் குறுக்க வராத வரைக்கும் இவரை சுட வேண்டாம். நமக்கு தேவை நம்ம தம்பி பாபுவை கொண்ட இந்த பாவியோட உயிர் தான். விக்ரம் நீ போய் ஜன்னல வச்சு அவரை கட்டு. சார் சார் ப்ளீஸ், நீங்களே ஜெனரல்ட போயிடுங்க சார். சார் ப்ளீஸ் நீங்களே மரியாதை ஜெனரல்ட போயிடுங்க சார். சார் சார் ப்ளீஸ் போயிடுங்க சார். சார் ப்ளீஸ் ப்ளீஸ் சார் போயிடுங்க சார். போங்க சார். சார் போடா இன்ஸ்பெக்டர் சார், இப்ப பாருங்க உங்க கண்ண முன்னாடியே சுஜியோட உயிர் ஜுஜிபி ஆக போகுது. வேண்டாம் ப்ளீஸ், நான் சொல்றேன் கேளு சந்திரன். சந்திரன் ப்ளீஸ் வேண்டாம், நான் சொல்றதை கேளு ப்ளீஸ். சந்திரன் ப்ளீஸ் நான் சொல்றதை கேளு. நோ சந்திரன், எனக்கு எதுவுமே தெரியாது. தம்பி பாபா இதே மாதிரி தான கத்திருப்பான். உன்னை கொல்ல சொல்றதை கேளுடி. கிரம் நோ நோ வேண்டாம். என் தம்பி பாபாவை எப்படி எல்லாம் ஏமாத்தி கொண்டுங்க. அவனு இதே மாதிரி தான அழுதுருப்பான். அவனு இதே மாதிரி தான கத்திருப்பான். நோ வேணாம் விக்ரம், வேணாம் விக்ரம் ப்ளீஸ், நான் சொல்றதை கேளு ப்ளீஸ். வேண்டாம் சந்திரன், வேண்டாம் ப்ளீஸ். வேண்டாம் ப்ளீஸ் விக்ரம் ப்ளீஸ் வேண்டாம் சொல்லு. சந்திரன் முடிவுக்கு வெரி குட் விஜய், சூப்பர். சரியான சமயத்தில் முடிச்சுக்கிட்டேன். ஆர்ப்பாட்டம் அடிதடி இல்லாமல் சுஜியை காப்பாற்றிட்டேன். ஆரம்பத்துலேருந்தே நான் முடிச்சுட்டா இருந்தேன், சரியான சந்தர்ப்பத்துக்காக காத்துட்டு இருந்தேன், அவ்வளோதான். ஓகே வெரி குட் வெரி குட், சாலித்தனமாக காப்பாற்றிட்டீங்க, வெரி குட். தேங்க்யூ சார். சுஜி நீங்கள் விளையாடின ஏப்ரல் 1st முட்டாள் தின பிரச்சனையை பார்த்தியா, 5 உயிரை பலி வாங்கிடுச்சு. விளையாட்டுத்தனமாக இது மாதிரி பிரச்சனையை மாட்டிக்காமல் இனிமேலாவது உஷாராக இரு. சாரி விஜய், ஏப்ரல் 1 முட்டாள் தின தண்ணிக்கு விளையாட்டுத்தனமாக நடந்த தவறு தான் இது. ஏப்ரல் 1 முட்டாள் தினத்தை கண்டுபிடிச்ச நீங்கள் அறிவாளிக்கும் தினத்தை கண்டுபிடிச்சி அதை கொண்டாடுங்க. நாடும் நல்லா இருக்கும், நாமளும் நல்லா இருக்கலாம். வெரி குட் விஜய், பொதுவாகவே ஒரு நல்ல விஷயத்தை சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப நன்றி சார், உங்கள் உயிரை பொருட்படுத்தாமல் எங்களை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி சார். உன் உயிரை காப்பாற்றினது விஜய் தாமா, விஜய்க்கு நன்றி சொல்லு. ஆமா, அவன் அடிச்ச ஒரே அடியில அவன் கீழே விழுந்துட்டான். ஏய் சும்மா ஒரு ஆக்டிங் தான், நம்ம சார் இருக்காரு என்ன செய்ய போறாருன்னு தெரிஞ்சுக்க தான். கீழே விழுந்தாலும் தாடியில மண்ணு ஓட்டலைங்கிறாரு, பரவாயில்ல உஷார் பாத்தீங்களா.